ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் என் நண்பன வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, என்னுடைய ரேப்பிடோ ஐடியை வந்து பிளாக் செஞ்சிட்டாங்க ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ். இது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக யாராவது பார்க்க வந்திருந்தீங்கன்னா வெல்கம் நண்பா. நம்ம சேனலை ஏற்கனவே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் கீப் சப்போர்ட் நண்பா, கண்டினியூவாக பண்ணுங்கள். சரி, நம்ம வாங்க நம்ம டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசுவோம். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வந்து இப்போ எப்படி இதை வந்துச்சுன்னா, நமக்கு 2 weeks முன்னாடி நம்ம வந்து என்னுடைய யூடியூப் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், பைக் டாக்ஸி ஆரம்பிக்க சொல்லும் சென்னை ரேப்பிடோ ஆஃபீஸ் சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, அவங்க நாங்கள் எதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம், எங்கள் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் மீட் பண்ண போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி வந்து அப்போ ரீசெண்டாக அந்த டைமில் என்ன போயிட்டு இஷ்யூ போயிட்டு இருந்ததுன்னா, இந்த பூந்தமல்லியில் வந்து ஒரு 10 பேரை வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் சப்போர்ட் பண்ணுமா சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதில் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னதான் சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் மீட் பண்ணி யார் சென்னை ஹெட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பார் பார்த்தீங்களா, கேப்டன்களே உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் வந்து உதவுவோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் பாருங்கள், மிஸ்டர் ஹெட்டு குபிதாஸ். ஓ பரவாயில்ல, இந்த அளவுக்கு வீடியோ போட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையிலையும் பெரும் ஆதரவுலையும் சொல்லிட்டு நாங்கள் ஒரு போயிருந்தோம். பட் எங்களுக்கு போனது என்னமோ ஒரு ஏமாற்றம் தான், அது அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்போ சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கடைசி வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் அவங்களுக்கு நீதி நியாயம் நேர்மை ஏதாவது கிடைக்கணும் பார்த்தா ஒரு வெங்காயமும் கிடைக்கல, இது வரைக்குமே கிடைக்கல. அதான் உண்மை. அவங்களுக்காக நம்ம தான் சப்போர்ட் பண்ணி 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சதும், ஆனால் பட் ஆன்லைனில் பண்ணோம், அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கல. அதான் உண்மை. பட் நான் போலீஸில் வந்து இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணது இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க சொல்லிட்டு அதுவே பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஆனால் பண்ணியிருக்காங்க, அது ஒரு இது வரைக்குமே இந்த ஒரு என்கொயரிங் கூட்டி பண்ணவே தெரில, ஏன்னா அவங்ககிட்ட ஃபாலோ பண்ண வரைக்கும். ஆனால் இவங்க நினச்சா ஃபர்தராக வந்து இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சான்ல, ஃபர்தராக கூட்டுன்னு போயிட்டு மேற்கொண்டு என்கொயரி பண்ணி வச்சு அதை பண்ணலாம்ல. ஆனால் ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் அதை அப்படியே விட்டுட்டாங்க, கண்டுக்கவே இல்லை. சும்மா அந்த நேரத்தில் வந்து ஒரு பீக்குக்காக ஒரு இதுக்காக நாங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே வந்தாங்க, அதை விடவே இல்லை, அதை அப்படியே கண்காம விட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான ஒரு நீதி நியாயம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கான எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுக்கான செலவும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. வண்டி இப்படி வச்சுருந்தாங்க, அவங்க ஓன் பைக் எதுவுமே தரவே இல்லை. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் ஹெட்டும் மிஸ்டர் கோபியும் அவர் இன்னொருத்தர் செல்வான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார். என் கூட இன்னொருத்தர் இருந்தார் சரவணன்னு சொல்லிட்டு எங்கள் குரூப்பில் இருக்கவர். அப்போ அவர் சொன்னார், பைக் டாக்ஸி சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் அவங்க எப்படி ஒரு ஆட்டோ யூனியன்லாம் வச்சு இவங்க இதாகங்களோ அதுமாரி நீங்களும் ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாங்க, யாராவது வாலண்டியர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த வாலண்டியர்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆகிற அந்த லேபர் யூனியன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸான ஃபண்டு நாங்கள் அலாட் பண்ணுறோம், அந்த வாலண்டியர்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது நம்ம யூடியூப் சேனல் பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்க, அது மூலிமா வந்து யாராவது பாய்ச்சிருப்பாங்க ஆட்டோக்காரங்களால், அவங்க மூலிமா வந்து இன்னும் அதனால் வந்து அவரை கேட்டேன் பண்ணிக்கங்கன்னு சொன்னார். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடந்தது ட்விஸ்ட்டு, அந்த வீடியோ போட்ட மறுநாள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வருது, ஒரு அன்னோ நம்பர்லேருந்து கால் வருது, அதுக்கப்புறம் தான் நான் சேவ் பண்ணுறேன். கால் வருது பார்த்தீங்கன்னா யாருன்னா, நம்ம அன்னைக்கு மீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகின்ற ஒரு பையன், ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கார். அவர் கால் பண்ணுறாரு, கால் பண்ணி என்ன கேட்குறாருன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் வீடியோ உங்கள் வீடியோ பார்த்தேன், என்னங்க ஆஃபீஸில் பேசுகிற விஷயத்து எல்லாமே நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பின்ன அவர் சொன்னாங்களே அதுதாங்க உண்மையதாங்க சொல்லியிருங்க, அது ஒரு வைல்டு ரீச் ஆகும், இருக்கிற ரியல் ஃபேக்ட் தான் சொல்லியிருக்காங்க, எதாவது தப்பாக சொல்லியா கேட்டேன். இல்லை நீங்கள் உண்மையாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லினார். அப்புறம் வேறு எதுதான் சொல்கிறது, அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாரியும் கூட உங்கள் ரேப்பிடோ பற்றி இது வந்து சரி, உங்களுக்கு எங்களுக்கும் ரேப்பிடோ கேப்டன்களுக்கும் ஒரு பயந்து பயந்து ஓட்டாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும் ரேப்பிடோ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு பரவாயில்ல பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினச்சிருந்தா என்னவங்க பார்த்தா அதை அந்த மாரி அவர்கிட்ட நான் பேசினேன். ஆனால் அதுக்கு பேசுனதுக்கான கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா நீங்கள் நல்லா போய் சொல்ல நினைக்கூடாதுல. இல்லை பாருங்கள், எனக்கு என்றைக்கு கால் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 7th June ஜூன் மாதம் June 10:36 AM கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 3 PM மிஸ் கால் கொடுத்துருக்காரு 5 வாட்டிக்கிட்ட. ஓகேங்களா, இது எனக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணார். அவர் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள், கால் பண்ணால் இதையும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் மேக் பண்ணி கண்டென்ட்டாக போட்டுற போகிறான் சொல்லிட்டு
அவர் தெளிவாக அந்த இந்த பர்சன் தான் கால் பண்ணி எங்களுக்கு வந்து இது பண்ணார். இவர் வந்து ரேப்பிடோவில் சென்னை ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபு. ஓகேங்களா, இப்போ நான் அவங்க கால் பண்ணி என்கிட்ட கேட்டார், அவர் சரி ஓகே மீட் கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஆக்சுவலி பார்த்தோன்னா சரி ரேப்பிடோ வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரேப்பிடாக ஓட்டாமல் இருந்தேன். சரி அந்த என்ன தான் இஷ்யூ ஆகுது சொல்லிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போட்டேன். போட்டுட்டு ஒரே ஒரு ரைட் கூட எடுக்கலாம், ரெண்டே ரைட் எடுத்தேன் நினைக்கிறேன். அது நைட்டில் 8 மணிக்கு மேலே ஒரு ரெண்டே ரைட் எடுத்தேன். எடுத்துகிட்டு பார்க்குறேன், நான் எனக்கு மறுநாள் போய் பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்னென்னா இன்றைக்கி நான் 10ஆம் தேதியாக பார்க்குறேன் நினைக்கிறேன். ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு என் ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த தமிழில் வச்சு பார்ப்பீங்கன்னா தனியாக காட்டுறேன் பாருங்கள், நல்லா பாருங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் டீஆக்டிவேட்டட், ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் போட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து ரேப்பிடாக பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஏதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு இதுமாரி ஒரு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் போடுறீங்க. எதுவுமே இல்லாமல் திடீர்னு பார்த்தோன்னா என் நம்பர் வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன்ல, அப்படியே வந்து இதுமாரி பண்ணிவிட்டு எனக்கு வந்து அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அக்கௌண்ட்டை ஒரு வாட்டி டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதே கார்த்திகேயன் பர்சன் தான் என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணார். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பண்ணியிருக்கான் போலக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி நான் ரியாக்ட் ஆகிட்டு இதே மாதிரி நான் சிஎம் செல்ல ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அது வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். அது அப்போ நமக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் இதுமாரி தனியாக இண்டிவிஜுவலாக வந்து மனசில் பட்டதை நான் பண்ணேன். அது என்னென்னா அதுமாரி வந்து டபுள் ஹெல்மெட் வந்து அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு 2 வாட்டி வந்து ஒரு அடையாரில் போகும்போது அங்கே இருக்க டிராஃபிக் எஸ்ஐ வந்து பிடிச்சார், வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டார். சரி அப்படியே நேராக வண்டி எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி பிடிக்கிறாங்க என்னங்க பண்ணுறது கேட்டால், நீங்கள் வந்து ஹெல்மெட் தரேன் தரமாட்டேங்க, நாங்கள் எப்படிங்க ஓட்டுறது, ஹெப்பிலியன் லைட்ஸுக்கு கொடுக்கணும், எல்லாம் 1000 ஃபைன் போடுறேன்றாங்க. அப்போ நாங்கள் ஒரு சப்போர்ட் இல்லாமல் எப்படிங்க நாங்கள் ஓட்ட முடியும், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் தான் கொடுக்கணும் கேட்டதுக்கு இல்லை இல்லை எங்கிட்ட இல்லை ஒரு மாதிரி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இதை அதை தர முடியாது அப்படி சொன்னோடனே நாங்கள் சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரி வந்துச்சு. உடனே வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சி விட்டேன் வாட்ஸ்அப்பில். அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணான், என் அக்கௌண்ட் அப்பயே டீஆக்டிவேட் பண்ணான். இது சொல்லுறது 6 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த கிண்டியில் வந்து ஒரு ஏட்டு வந்து என்ன பண்ணார், நான் சொல்லிவிட்றேன்ப்பா உங்களுக்கு, நான் பேசி விட்றேன்ப்பா, நீங்கள் இது தான் பண்ணியிருக்கீங்க நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அதுக்கு போயிட்டு இப்படி பண்ணுறாங்களா சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்குமே வந்து அவன் நேராக போய் கேட்குறேன். அப்போ அந்த ஹெட்டு வந்து இருந்தார், அவர் ஹெட்னு தெரியாது அப்போ எனக்கு, உங்களுக்கு எங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லிட்டு எனக்கு 4 மாதம் கழிச்சு எதுவுமே பண்ணவே இல்லை. நான் ஏதாச்சும் உடனே போகும்போது நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தர முடியுமா முடியாதான் கேட்டேன். நான் அப்புறமேட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்த்திகேயன் பையன் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தான். அப்புறமேட்டு நானும் சைலண்டாக வந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் ரேப்பிடாக ஓட்டுறது கிடையாது, ஃபுட்டுலேயே மட்டும் தான் எடுப்பேன். எனக்கு அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஓகே, பேக் டேக்ஸில் ஓட்டுறதே கிடையாது மேக்ஸிமம். அப்படி இருந்த சுச்சுவேஷனில் திருப்பியும் சரி நமக்கு வந்து ஒரு பைக் டேக்ஸின்னு சரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு பசங்களாம் க்ரியேட் பண்ண சொன்னாங்க சொல்லி க்ரியேட் பண்ணி அதனால தான் போயிட்டு இருந்தேன். இந்தமாதிரி இஷ்யூ வரும்போது நம்ம பேசுவோம் சொல்லி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணோம், எல்லாம் போயிட்டு வந்து. ஆனால் இங்கே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் வந்து 2வது தடவை இந்த விஷயத்துக்காக என் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய காமெடினா, இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ண பார்த்தீங்களா நம்ம பூந்தமல்லி பசங்களுக்காக, அவங்க சைட்லேருந்து கூட எனக்கு வந்து என் குரூப்லேயே போடுறேன், ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது சப்போர்ட்டும் கிடையாது. சரி ஓகே, இதில் வந்து எனக்கு கிடைச்ச லேனிங் என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், உதவி செய்யும் போது அவங்களும் வந்து நமக்கு சாதாரண வரல, எல்லாருக்கும் காரணம் இயலாமை தான். இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண போய் அவன் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க, அதை விடுங்க. ஆனால் வந்து அவங்கள மாரி நான் வந்து குழையெல்லாம் இருக்க மாட்டேன், இதை வந்து துணிவே துணை. ஓகேங்களா, நமக்கு தலை அஜி ஸ்டைல் தான், இதை இருந்தாலும் தட்டி விட்டு பார்த்துக்கலாம் மாரி தான். அப்படி இருக்கும்போது நான் இப்போ ஃபர்தர் எனக்கு என்ன கோனா, நான் என்ன ஃப்ராட்லைட் ஆக்டிவிட்டி பண்ணேன், இதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஒருத்தன் உதவி பண்ணது ஹெல்ப்பா தப்பா, நீ செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன். ஓகேங்களா, இதுக்கு நீவாக்கும் நான் மரியாதையாக பேசுவேன், எங்கள் அம்மா படி வளர்க்கல, நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன். ஓகேவா, அது ஹெல்ப் பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு இது வரைக்குமே எந்த இதுவுமே கிடைக்கல. இப்போ நீங்கள் அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னீங்களே, 10 பேரில் 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அடுத்து தான் ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணி அவங்களுக்கு எதனா இது பண்ணலாம்ல. நேராக எக்மோர் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு இதுமாரி எங்களுக்கு இன்னும் எனக்கு என்கொயரி பண்ணல, அடுத்த ஆக்ஷன் எடுங்க, இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஓட்டாமல் இருக்காங்க. அப்புறம் அதைமாரி அதை நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிங்கன்னா ஓட்டுறவங்க ஓட்டாமல் இருப்பாங்களே,
இப்போ நீங்கள் அந்த ஒரு இது கண்டுக்காமலே போயிட்டுருக்கும் போது நான் இப்போ இதை எப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுவாங்க ரேப்பிடோவில். ஸோ இதுதான் சொல்ல வந்தானே. ஸோ ரேப்பிடோ வந்து ஓட்டுற கேப்டங்களே, கண்டிப்பாக வந்து நீங்கள் ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் மாரி எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஓட்டுறீங்களோ ரேப்பிடோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ண எனக்குமே என் ஐடியா பிளாக் பண்ணுறாங்கன்னா அப்போது உங்களுடைய நிலைமை என்ன? கண்டிப்பாக வந்து உங்கள் ரிஸ்க் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து நான் ரேப்பிடோ வந்து என்னை கேட்டிங்கன்னா ஓட்டாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் பைக்கு போச்சுன்னா வச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது டியூல வச்சுருப்பீங்க. ஏதாவது இப்போ இதில் பாதித்த நபரே சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னென்னா நான் டியூ கட்ட முடியாமல் ஒரு வாரம் கஷ்டப்பட்டேங்க ஈவினிங்ஸ் இல்லாமல். இப்போ என்ன எனக்கு அதுக்கான காம்போசிஷன் கே ஒரு அமௌண்ட் கேட்டால் கூட இது வரைக்கும் தரவே இல்லை, ஒரு வடையாக வண்டி பிடிச்சி வச்சாங்க சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ இது இந்த வீடியோவோடைய பதிவில் என் நோக்கம் என்னென்னா, நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுற கேப்டன்கள் அனைவருமே ரேப்பிடோ வந்து ஓட்டாதீங்க. நீங்கள் எப்போ வந்து ஓட்டுறது ஸ்டாப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக தான் அப்போ தான் வந்து அவன் வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வருவான். நான் என்ன கொண்டு வரேன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு இதுக்கான லீகல் ஆக்ஷன் லீகலாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைனா வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ஆட்டோக்காரங்க இதுமாரி பிரச்சனை பண்ணாத அளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது லீகல் தான் கோர்ட் ஆர்டர் இருக்குது அதுமாரி வந்து மக்கள் மத்தியில் தெரிவிங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த எந்த ஒரு வீடியோவும் காணும். அப்போ வந்து அவங்களுடைய இயலாமையை பயன்படுத்திட்டு எல்லோரும் வந்து அதை கடந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் இவங்க ரிஸ்க் உங்கள்கிட்ட தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நோக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து ரேப்பிடோ வந்து திரும்பியும் ஓட்டி ஏதோ ஒரு ஆட்டியில் உங்களுக்கு பிடிச்சி ஆனால் திரும்பி உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா கிடைக்குமா 100% வந்து சந்தேகம் தான். ரேப்பிடோ சென்னை ஆஃபீஸ் வந்து என் விஷயத்துலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நான் இது வந்து சும்மா வரப்படுறதும் கிடையாது, அது நான் சொல்லிடுறேன். நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். என்னுடைய மெயிலுக்கு நான் அமுச்சு விட்டேன். ரேப்பிடோட பாட்டன் கேருக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான் பாருங்கள். நேராக போயிட்டு சாரி டு உங்கள் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீங்கள் போயிட்டு சென்னை இண்டியா ஆஃபீஸில் போயிட்டு பாருங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்கான். நான் அவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இங்கே அவன் இதுமாரி பண்ணான், நான் ட்விட்டர்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் பர்தர் என்ன பண்ண போகிறேன்னா, இவர் இந்த விஷயத்த வந்து ஒரு ஃப்ராட்லன்னு சொல்ல வந்ததுன்னா ஒரு எந்த ஆதாரம் இல்லாமல் ஃப்ராட்லன்னு வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அது வந்து ஒருத்தவங்க வந்து வார்த்தையாவோ எழுத்துப்பூர்வமையோ வந்து நீங்கள் பண்ணனா அது டிஃபமேஷனில் வந்து சேரும். இப்போ எனக்கு ஏற்கனவே போர்ட்டலில் ஒருத்தர் வந்து கஸ்டமர் டிஃபர்மேஷன் ஃபைல்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன், அதோட சேர்த்தியும் சேர்த்து ஃபைல் பண்ண வேண்டியது தான். இவன் தான் அதுக்கு நஷ்டத்தை தரான் இப்போ எனக்கு. சரி பார்ப்போம், அதுக்கான விஷயத்தை வந்து நான் ஃபியூச்சரில் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இதை இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா, நீங்கள் ரேப்பிடோ வந்து நண்பர்களே யாருமே இப்படி தான் ஓட்டாதீங்க. ஏன்னா இதுதான் சொல்ல வந்த ஃபைனலாக வந்து இது மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நமக்கு பயன்பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு குரூப் இருக்குது, ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி உங்கள் கருத்தையும் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் என் நண்பன் நன்றி. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.